எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேபி செல்வி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மசாலா வச்சு ஒரு ரசமும் அதோட ஒரு உருளைக்கிழங்கு வறுவலும் தான் செய்ய போகிறோம். இந்த ரசம் பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாசமும் பார்த்திங்கன்னா கமகமன்னு இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். வாய்க்கெலாம் ஒரு மாதிரி சாப்பிட முடியாத அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த ரசம் வச்சுட்டு இந்த ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். உண்மையாகவே சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பேபி பொட்டேட்டோ தான் எடுத்திருக்கேன். அதில் கழுவிட்டு தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு விசில், சின்ன உருளைக்கிழங்குனா ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரசத்துக்கு சின்ன லெமன் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரசத்துக்கு பொடி அரைச்சிக்கலாம். இந்த ஸ்பூனுக்கிட்ட 1/2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய், 6-7 பூண்டு பல் வந்து இதோட சேர்த்து அரைக்காதீங்க, தனியாக எப்பயுமே தட்டி சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க, அதிலேயே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்செல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதிலே 1 குத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. குறை குறைப்போ ரொம்ப நைஸாலாம் அரைக்கணும்னு தேவையில்லை, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், புளியும் கரைச்சி எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். தக்காளியை நல்லா கைட்டை கரைச்சிக்கோங்க, பிசைஞ்சிக்கோங்க. மிக்சிலெலாம் அடிக்காதீங்க, கைட்டே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதான் ரசம் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சுக்கிறலாம். 1-2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து சூடானோடனே 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சோடனே 1 காஞ்ச மிளகாய், அதிலே நம்ம தட்டி வச்ச பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. கொத்தமல்லி இந்த மாதிரி வதக்கி விடுங்க, டேஸ்ட்டு ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடித்து வச்சோம் பார்த்தீங்களா, பொடி அதை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் நல்லாவே சேர்த்துக்கோங்க, அப்போ டேஸ்ட்டு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு அதிலே நம்ம கரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, தக்காளி நல்லா பிசைஞ்சு வச்சதை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதிலே புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து அதையும் குளிக்க நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ரசம் இந்த மாதிரி நடுவில் மட்டும் கொதி வரணும். சுற்றி நுரைச்சி நிற்கும்போது கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மலமலன்னு கொதிக்க விடாதீங்க, ரசம் கடுத்து போயிடும். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு 1/2 டம்ளர் பச்சை தண்ணி சேர்த்துக்கோங்க. அம்மா இந்த மாதிரி தான் சேர்ப்பாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், அரைச்சி விட்ட கல்யாண வீட்டு ரசம் டேஸ்ட்டில் சூப்பராக ரசம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் 1/2 ஸ்பூன் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கலை. உருளைக்கிழங்கு பாருங்கள் வெந்துருச்சு. 1-2 விசில்லே உருளைக்கிழங்கு வெந்துடும். இப்போ நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். தோல் உரித்து எடுத்தாச்சு பாருங்கள். அதுக்கு பிறகு 4 ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. எதுக்குன்னா உப்பு காரம்லாம் அதில் இறங்குறதுக்காக. நீங்கள் இல்லைனா கட் பண்ணுறேன்னா கூட கட் பண்ணி வறுத்துக்கோங்க. நான் முழுசாகவே தான் வறுக்க போகிறேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம். 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் சோம்பு. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, 10 முந்திரி பருப்பு, 1/2 இஞ்சி போல் இஞ்சி எடுத்துகிட்டு நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி சேர்த்து பாருங்கள். அதிலே 7 பூண்டு பல் தோலோடு தட்டி சேர்த்துருக்கேன். இதில் லைட்டாக வாசம் வர வரைக்கும் நின்றுட்டு அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு. ஏன்னா ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை நம்மளுக்கு, இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள்,
சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம உடனே உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் கிண்டணுன்னு தேவையில்லை. உருளைக்கிழங்கு நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 5-7 நிமிஷம் வைங்க. அந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு சூப்பராக வெங்காயம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக வரும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இடையில இடையில பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு வறுவல் நம்மளுக்கு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் கல்யாணம் விட்டு ரசம் அரைச்சி விட்ட ரசம் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாதம் வச்சு இந்த ரசம் உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நான்வெஜ்ஜே தோற்று போயிடும். அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். சாதம் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாது. அந்த அளவுக்கு விறுவிறுன்னு சாதம் உள்ளே போகும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ரசப்பொடி அரைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி ரசம் வச்சு உருளைக்கிழங்கு வறுவல் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.